بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அக்ஸா உங்களை அழைக்கிறது. ஹமாஸ் தலைவர் ஹாலித் மிஷால் நேற்று முன்தினம் விடுத்த வேண்டுகோளின் சுருக்கம். எனது முஸ்லிம் சமுதாய சகோதர சகோதரிகளே, தூபான் அல் அக்ஸா இரும்பு புயல் காசாவில் உங்கள் சகோதர சகோதரிகளால் நடத்தப்பட்ட ஒரு அபிமான போர். பல மாதங்களாக ஆக்கிரமிப்பாளர்களால் அசுத்தமாக்கப்பட்டு வரும் அக்ஸாவுக்காகவும், அக்ஸாவை இடித்துவிட்டு அங்கே ஒரு சியோனிச போலி கோயிலை கட்டும் நடவடிக்கை தீவிரமடைந்த போதும் அவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். ஒவ்வொரு நொடியும் நம் மக்கள் கொல்லப்படுவதை கண்டுதான் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஆக்கிரமிப்பாளர்களால் சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை என்பது நிச்சயமற்று கால வரையற்றதாக மாறிய சகோதரர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போது அவர்கள் தூபானை கட்டவிழ்த்து விட்டனர். இங்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பாளர்களின் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் உள்ளனர். அவர்கள் நடத்திய இந்த புயல் தாக்குதலில் ஆக்கிரமிப்பாளர்களான எதிரியின் பெருமை அழிந்த போதும் நம் அபிமானம் ஓங்கி உயர்ந்தது. நாம் சுதந்திரம் மற்றும் விடுதலையை நோக்கி கொண்டிருக்கிறோம். இதில் நமது கடமை என்ன? போராளிகளின் சாதனைகளுக்காக பெருமிதம் கொள்வதும் பிரார்த்தனை செய்வதும் மட்டும் போதுமா? நாம் நமது கோபத்தை எங்கும் எல்லா வகையிலும் வெளிப்படுத்த வேண்டும். வரும் ஜும்மா நாள் தூபான் அல் அக்ஸாவா தினமாக இருக்க வேண்டும். அன்றும் அதற்கு முன்பும் அதன் பிறகும் நாம் சியோனிஸ்டுகளுக்கும் அவர்களை ஆதரிக்கும் அமெரிக்க மேற்கத்திய சக்திகளுக்கும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும், நாங்கள் அக்ஸாவுடன் இருக்கிறோம், பாலஸ்தீனத்துடன் இருக்கிறோம், காசாவுடன் இருக்கிறோம், இந்த போராட்டத்துடன் நாங்கள் இருக்கிறோம் என்று. காசா உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறது. முடிந்தவரை உங்களால் முடிந்தவற்றை சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் இது. அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று போராடும் போது நாம் ஏதேனும் நம்மால் முடிந்ததை கொடுக்க வேண்டாமா? சியோனிச எதிரி எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? காசாவை எரிந்த பூமியாக மாற்றுவேன் என்கிறான் நெதன்யாகு. அவருக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் ஆதரவும் சில அரேபியர்களின் மறைமுக அங்கீகாரமும் உள்ளது. மக்களும் தலைவர்களும் நாங்கள் காசாவுடன் இருக்கிறோம், பாலஸ்தீனத்துடன் இருக்கிறோம், அக்ஸாவுடன் இருக்கிறோம் என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டு நமது சமுதாயம் அரசியல் ரீதியாக களமிறங்க வேண்டிய நேரம் இது. சகோதரர்களே, இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அல் அக்ஸா என்பது நமது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதமாகும். அது இஸ்ரா மிராஜின் மையமாகும். அல் அக்ஸா என்பது நமது தலைவர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நினைவு சின்னம். அவர் மதீனாவிலிருந்து பாதி தூரம் நடந்து வந்து சாவியை பெற்றுக்கொண்ட அமானிதம். அல் அக்ஸா என்பது சலாஹுத்தீன் அய்யூப்பி அவர்கள் விடுவித்த நம்மிடம் ஒப்படைத்த அமானிதம். அல் அக்ஸா என்பது சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் முடிந்தவரை பாதுகாத்த ஒரு நினைவு சின்னம். எனவே சகோதரர்களே, இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹு நம்மிடம் கேட்பான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவரிடமும் அல்லாஹு இதை குறித்து கேட்பான். சமுதாயத்தின் மன்னர்கள், ஆட்சியாளர்கள், அமீர்கள், அதிபர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோரிடம் இது குறித்து அல்லாஹு கேட்பான். இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களிடமும் கேட்பான். சமுதாய அறிஞர்களிடமும் கேட்பான். அல் குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 19:95 மறுமை நாளில் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனிடம் வருவார். அதற்கு நாம் என்ன பதிலளிப்போம் என்பதை குறித்து சிந்தியுங்கள். இந்த யதார்த்தத்தை எதிர்கொண்டு எந்த தயக்கமும் இல்லாமல் கூறுகிறேன், இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் அணிதிரள வேண்டிய தருணம் இது. அல் அக்ஸாவை ஏன் முஸ்லிம் சமுதாயத்தின் பிரச்சனையாக மாற்ற நம்மால் முடியவில்லை? எதற்காக காத்திருக்கிறீர்கள்?
அல்லக்ஸாவை இடித்துவிட்டு அங்கு சியோனிச கோயிலை கட்டுவதற்காகவா? கலீல் நகரத்தில் இப்ராஹிம் மஸ்ஜிதை ஆக்கிரமித்தது போல் அல்லக்ஸாவை ஆக்கிரமிக்கவா? சகோதர சகோதரிகளே, முழு முஸ்லிம் சமுதாயம் அல்லக்ஸாவுக்காக நிற்கும் போது அமெரிக்காவும் மேற்குலகமும் சியோனிஸ்டுகளும் ஏன் உலகமே மாறும்? அதிகார சமநிலை மாறும், போர் விதிகள் மாறும், களம் முற்றிலும் மாறும். இது வரலாற்றை கட்டமைப்பதாகும். நாம் வரலாற்றின் ஒளிமயமான பொன்னேடுகளில் இருக்க வேண்டும், கருப்பு ஏடுகளில் அல்ல. அல்லாஹுவை சந்திக்கும் போது நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்வியை குறித்து சற்று மனதில் நினைத்து பாருங்கள். கண்ணியமும் சிறப்பும் நிறைந்த போராளிகளுக்கு நல்வாழ்த்துக்கள், உயிர் தியாகிகளுக்கு நல்வாழ்த்துக்கள், குண்டு வீச்சுகளும் முன்னால் அடிபணியாத காசாவிற்கு நல்வாழ்த்துக்கள். நெதன்யாவும் அவரது அணியும் தோல்வியை தழுவும். அல்லாஹ் அல் குர்ஆனில் அத்தியாயம் 54 வசனம் 45 சொல்லி காட்டுகின்றான், அதிசீக்கிரத்தில் இவர்களுடைய கூட்டம் சிதறடிக்கப்பட்டு இவர்கள் புறங்காட்டி செல்வார்கள் இன்ஷா அல்லாஹ். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே,